ஐயா வணக்கம். சிவராய் பித்தன், உங்கள் சண்முகம் சாமிஜி. நம்ம வீடியோ பார்க்குற முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே கிடைக்கும். நம்ம வீடியோ பார்க்குற ஆன்மீக நண்பர் ஆன்மீக சொந்தங்களோட சகோதர சகோதரன் தாய்மார்களும் பெரியவரும் பணிவான வணக்கம். இப்போ நம்ம வீடியோ தப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா, எதிரிகளை ஓட ஓட வரட்டும் ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிய முறை பற்றி இதை பார்க்க போகிறோம். இந்த தாந்திரியத்துக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாருங்கள் வீடியோவில் காட்டுறேன், கொமட்டிக்காய். இந்த கொமட்டிக்காய் தான் தேவை. இந்த கொமட்டிக்காய் வச்சு தான் நம்ம இந்த தாந்திரியத்தை செய்ய போகிறோம். இது எந்த நாளில் செய்யணும் கேட்டிங்கன்னா, அதான் வந்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரலை செய்யணும். அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஓரலை செய்யுங்க. சனிக்கிழமை சனி ஓரை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை இந்த நேரம் பார்த்து செய்யுங்க. கண்டிப்பாக இந்த தாந்திரிக்கு இந்த ஓரை பார்த்து செய்யுங்க, அற்புதமாக செய்யுங்க. அந்த நாளில் கரெக்டாக செய்யுங்க. சனிக்கிழமை சனி ஓரை, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை இந்த நேரம் பார்த்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா, யார் எதிரியோ அவங்க மனசில் நினச்சிட்டு ரெண்டு கொமட்டிக்காய் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இந்த கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள அந்த விதையெல்லாம் நோண்டி எடுத்துருங்க. இந்த உள்ளே உள்ள விதைகள் இருக்கா, அதெல்லாம் நோண்டி எடுத்துகிட்டு வெளியில் போட்டு அதை நல்லா என்ன பண்ணிங்கன்னா, நல்லா குறைஞ்சி எடுத்துருங்க. ஒரு கத்தியை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து வேப்பனை, சுத்தமான வேப்பனை வாங்கிக்கங்க. அதான் வந்து வேப்பனை வந்து நல்லா ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கங்க. ஏன்னா வேப்பனை வந்து நிறைய கலப்படங்கள் வருது, அதனால் தயவு செஞ்சு வாங்காதீங்க. செக்கு என்ன வேப்பனையாக வாங்கிக்கங்க. வாங்கிட்டு வந்து இது அடுத்து அடுத்து நான் சொன்ன மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுங்க. அதுபோல் கருப்பு திரியில் தான் போடணும். கருப்பு நூல்கண்டு கிடச்சினா பாருங்கள், அப்படி இல்லைன்னா கருப்பு துணி வாங்கிக்கிங்க. காட்டன் துணி வாங்கி அதை திரியாக திரித்து அதை போட்டுக்குங்க. இது ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கருப்பு திரிக்க போட்டுங்க. போட்டு யார் எதிரியோ அவங்களோட ஒரு பேப்பரில், ஒயிட் பேப்பரில் எழுதுங்க என்ன நடக்கணுமோ எதிரிக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா யார் உங்களுக்கு பிரச்சனை என்ன நடக்குதோ அதை வந்து. ஆனால் எக்காரம் கட்டும் யாரையும் கெடுத்துவிடணும்னு கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு பாவங்கள் வந்து அதிகமாக சேரும். தயவு செஞ்சு உங்களுக்கு சர்வகாலமும் பிரச்சனையாக இருக்கிறாலும் மட்டும் செய்யுங்க. உங்களை யாரையும் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கணும் செஞ்சினா உங்களுக்கு அந்த கர்மா வந்துடும். இந்த கர்மாவை யாருனாலையும் அனுப்பிக்க முடியாது, நீங்கள் தான் அனுப்பிக்கணும். கர்மா வந்து கண்டிப்பாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே நீங்கள் தலை தூக்க முடியாது. அதுக்குள்ள தயவு செஞ்சு சொல்கிறேன், அரசு அன்று கொள்ளுவோம் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் செய்கிற கர்மா நீங்கள் தான் அனுப்பிக்கணும். அதில் தயவு செஞ்சு சொல்கிறேன், கர்மாவை அதிகமாக கர்மா பண்ணாதீங்க, நல்லதே செய்யுங்க. அதனால் சர்வகாலம் பிரச்சனையாக இருக்கிறத மட்டும் செய்யுங்க. தயவு செஞ்சு யாரையும் கெடுத்துப்படணும் செய்யாதீங்க. நான் ரொம்ப இதை கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு செய்யாதீங்க. பாவம் வந்து நிறைய செய்கிறது, அதுக்கு தான் சொல்ல வரேன். இந்த இதை வந்து நல்ல விஷயம் மட்டும் பயன்படுத்திக்க. தயவு செஞ்சு நம்ம வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், அன்பிய நண்பர்களே, சொந்தங்களே, சகோதர சகோதரிகளை, தாய்மார்களை, பெரியவர்களை, தயவு செஞ்சு நல்ல விஷயம் மட்டும் பண்ணுங்கள். நல்ல சர்வகாலம் பிரச்சனையாக இருக்கிறத மட்டும் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள். இதை எந்த தவறாக பண்ணாதீங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன், இதை நான் போடுறப்பெல்லாம் அற்புதமான தாந்திரியம் வரும். அதனால் அந்த நான் சொல்கிறது எனக்கு அந்த பாவங்களை வந்து செய்கிறேன். அதுக்கு தான் சொல்கிறேன், நல்ல விஷயம் மட்டும் பண்ணுங்கள். நான் சொல்லிடுவேன், ஆனால் நீங்கள் செய்ய போகிறது நீங்கள் தான். நீங்கள் தான் செய்கிறீங்க, நீங்கள் தான் பாவத்தை அனுபவிச்சுக்கணுங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன், பாவத்தை செய்யாதீங்க. சர்வகாலம் பிரச்சனை இருக்கிற மட்டும் செய்யுங்க. நான் அதுக்கு தான் நான் கடந்து நான் எதுக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த பாவங்களை செய்யக்கூடாதுனால சொல்கிறேன், நல்லது மட்டும் செய்யுங்க. ஒரு பிரச்சனையாக இருக்கிறத மட்டும் செய்யுங்க, தயவு செஞ்சு செய்யாதீங்க. சரி, மாதிரி வச்சுங்க. வச்சுட்டு என்ன அப்படின்னு இதனுடைய பேர் எழுதுங்க. ஒயிட் பேப்பரில் எழுதிட்டு அது கீழே வச்சுட்டு கால பைரவர் கோயில் அப்படின்னா காலப்பயிரூர் கோயில் இருந்தால் காலப்பயிரூர் கோயில் வைங்க. அப்படின்னா வராய் கோயில் இருந்தால் வராய் கோயில் வைங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா மயானத்தில் போட்டுங்க. ருத்ரூபம் விளக்கு போட்டு வந்துடுங்க. அது கீழே அந்த பேப்பரை வச்சு அந்த விளக்கை ஏற்றிட்டு தெற்கு முகமாக தெற்கு முகமாக பார்த்து அந்த விளக்கை போட்டு நீங்கள் வந்துடுங்க. அந்த பிறகு உங்களுக்கு எதிரி என்ன ஆகணுமோ, என்ன நினச்சி நீங்கள் பண்ணுறீங்களோ அது நடக்கும். இது மாதிரி மூணு சனிக்கிழமை செஞ்சீங்கன்னா அப்படின்னா மூணு செவ்வாய்க்கிழமை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிய முறை. இது எல்லோரும் செஞ்சு பயனடைங்க. அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கு கூட பயனடைங்க. சர்வகாலம் பிரச்சனையாக இருக்கிறாள் எதிரி தொழிலிருந்து விடுபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் செய்யுங்க. தயவு செஞ்சு பாவங்களும் செய்யுங்க. இப்படிக்கு ஸ்ரீ வராய்பித்தன், உங்கள் சண்முக சுவாமிஜி. நன்றி, வணக்கம்.